வெல்கம் டு பப்ஜி லைட் தமிழ் சேனல். நான் அவங்க பிரசாந்த். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோலசஸ் கால 16 கிலோ எடுத்த ஒரு சூப்பர் கேம்ல தான் பார்க்க போறோம். கண்டிப்பா அந்த கேம்ல வந்து ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும், அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டுருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பப்ஜி லைட்ல தமிழ்ல கமெண்ட்ரியோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. இப்ப நம்ம கேம் பிளே குள்ள போலாம். சரி ஓகே. இந்த கேம்ல பாத்தீங்கன்னா சீசன் 19 வின்னர் பாஸ் ஓபன் ஆனே ஃபர்ஸ்ட் போட்ட சோலசஸ் கால் கேம் பிளே. சோ ஃபர்ஸ்ட் கேம்ல பாத்தீங்கன்னா நம்ம 16 கிலோ எடுத்து செகண்ட் ரன் அடிச்சிட்டோம். சோ இந்த கேம் பிளே போடுமே அப்படின்னு சொல்லி அந்த கேம் பிளே போட்டுருக்கேன். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம இறங்கிட்டு நிறைய இன்னொரு ஃபுல் ஸ்டாப் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான். இது பாட்டா பிளேயர் தான், பிளேயர் தான். ஸோ கன்ஃபார்ம் பிளேயர் தான் இது. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, முடிச்சு விட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தேவையான புல்லட்டே எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு இப்போ நமக்கு புல்லட் இருக்கு. ஸோ இப்போ இது பத்தாது, பட் ஆனால் இத்தனை புட்டி கீழே கிடைக்குது. ஸோ நமக்கு தேவையான லூட்டெல்லாம் கீழே கிடச்சிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அங்கே லூட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணுறோம் தரலாம். நமக்கு வந்து எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஹீல் பண்ணலான்ட்டு வரக்குள்ள இன்னொரு ஃபுட் ஸ்டெப்ஸ் என்னடா மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்ப கடுப்பு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டாட்டுக்குது. ஸோ கீழே போய் பார்த்துக்கலாம் வேறு ஏதோ பிளேயர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நான் கீழே குதிச்சு செக் பண்ணுறேன் ஏதோ ஒரு பிளேயர் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் சின்ன தப்பு பண்ணிட்டா கூட நம்மளுக்கும் அந்த மாதிரி பொட்டி ஒன்று ரெடி ஆயிரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அலர்ட்டாக இருக்கணும். இது பாத்துன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இது பிளேயர் கிடையாது, பிளேயராக இருப்பாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது. பட் ஆனால் எந்த ஒரு ஸ்கின்னு எதுவுமே இல்லை உண்ட காஸ்டியூம் கூட, கண்டிப்பாக இது ஒரு பாட்டாக தான் இருக்கும். இந்த இடத்துல 7 பொட்டி கிடையாது, மேலே அது இல்லாமல் 2 பொட்டி கிடையாது, மொத்தம் 9 பொட்டி. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் இந்த இடத்துல நம்மளும் ஒரு பொட்டி. ஸோ எப்படி ஒரு லக்கில் தப்பிச்சாச்சு. ஸோ அங்கெல்லாம் ஓவரால் ஃபைட்டிங் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர்ட்ராப் இருந்திருக்கு. அந்த ஏர்ட்ராப் எடுக்கிறதுக்கு இங்கே ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு குறுக்கு பூந்து நம்ம எப்படி தேர்ட் அக்யூரட்டாக அவன் மேலேயே ஏம் வச்சு கரெக்டாக அடிக்கிறேன். பட் ஆனால் ஒரு புல்லட்டு கூட அவன் மேலே படல. ஸோ இந்த மாதிரி தான் கேவலமாக இருக்குது. ஸோ இந்த கிளிச்செல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நார்மலாக வந்து பக்காவாக கேம் ரெடி பண்ணி விட்டாங்க அப்படின்னா வேறு லெவல் தான். ஸோ நல்லா ஹிட்டு வாங்கிட்டான், கடைசி புல்லட்டில் தப்பிக்க போனான். ஆனால் நம்ம விடுவோம் கரெக்டாக அந்த கேப்பில், சின்ன கேப்பில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது, அடித்து தூக்கியாச்சு. ஸோ ராக்ஸ் மிலாவா அவன் பேர் என்னன்னு தெரியல. ஸோ அந்தளவுக்குலாம் படிக்க தெரியாதுங்க. இப்போ ரெண்டு பேர் நாக்கில் இருக்கானுங்க. அது இல்லாமல் அந்த வாட்ச் டவர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்னைப் பண்ணுறான், அங்கேருந்து ஸ்னைப் பண்ணுறான். பட் ஆனால் கரெக்டாக ஸ்னைப் பண்ணலை. அவன் வச்சிருக்கிறது மினி 14 தான், முடிஞ்சளவுக்கு முக்கி முக்கி அடித்தான். பட் ஆனால் கரெக்டாக ஏம் வச்சு அவனால் அடிக்க முடியல. தம்பியை பார்த்துருவோம் இந்த இடத்துல, ஏகேம் செட் ஆகுது, ஸ்கேரில் எடுத்துப்போம். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு எனிமியை தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை அடிச்சிருவான்னு தோணுச்சு அப்படின்னா உங்களோட கிராஸார் பார்த்தீங்கன்னா அந்த எனிமி இருக்கிறதே தான் இருக்கணும். அந்த ப்ளஸ் பாருங்கள், அந்த ஜன்னல்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ அவன் டக்குனு எட்டி பார்த்தனா அங்கே ஸ்கோப் பண்ணிட்டு நம்ம கடைக்கடை அடிச்சா இந்த மாதிரி ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எனிமி எங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்துல தான் உங்கள் கிராஸார் இருக்கணும். நீங்கள் எய்ம் வச்சா அந்த இடத்துக்கே கரெக்டாக போகணும். ஓகே, இவனுக்கு எல்லாமே முடிச்சாச்சு, பேலுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஸ்குவாட் இங்கே உள்ள புதுது. ஸோ உங்களை பார்த்தா தெரியும், முன்னாடி ஒரு தோடிட்டான், பின்னாடி ஒருத்த படி வாங்கிட்டான். ஸோ இப்போ அடித்ததுனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அலாட்டாக இருப்பாங்க. ஸோ எனிமி நான் இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிளான் போடணுங்க. பட் நம்ம அவங்களுக்கு ஒரு பிளான் போட்டு தூக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து புல்லட் தேவை. ஸோ இங்கே செத்து போனவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு புல்லட் எடுத்துப்போம். ஓகே, ஏகே புல்லட் தாராளமாக கொட்டி கிடக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இதை வச்சு இப்போ முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம். ஓகே, இப்போ இந்த இடத்துல சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு போயிட்டான், அங்கே மேலே கவரில் இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்த பாருங்க, டக்கு நான் எதிர்பார்க்கவே இங்கே வந்துட்டே இருக்கான். ஒரு சின்னோண்டு ஏதோ கல் மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஒரு பிளேயர் வந்துட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி ரைட்டில் மூவ் பண்ணி இன்னொருத்த நடிக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டு பேர் நாக்கில் இருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு கீழ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டுலாம். ஓகே, இங்கே இருக்கா பாருங்க, இவன் அழுத்தி விட்டுலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் அப்படியே ஸ்கோப் பண்ணி அடிச்சு முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் இதெல்லாமே தரையில் தான் பட்டுட்டு இருக்குது. அடுத்து அவன் தலையில் ஒரு புல்லட்டு கூட படல. ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீல் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜில் இருக்கும், எவனோ வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணக்கூட டப்புன்னு விழுந்துருவோம். ஸோ நமக்கு தூக்கி விடுறது கூட ஆள் இல்லை, டேரெக்ட் கில்லு தான்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜிங் போடுவோம், எனர்ஜிங் வரலாம் ஒரு பெயின் கலர் போட்டது நல்லாயிருக்கும். ஓகே பரவாயில்ல, இருக்கட்டும், இருக்கிறத போடுவோம். ஓகே முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். சேம் டைமில் நீங்கள் வந்து ஹீல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐபாலை திருப்பி திருப்பி பார்க்கணும். ஸோ எல்லா பக்கமும் எனிமி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிட்டே ஹீல் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே தான் சேஃபாக வச்சுக்கணும். ஓகே ஸோ இந்த இடத்துல பார்க்குறேன், யாரும் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்கலாம். இந்த டைமில் இந்த ஜாக்கெட் இருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செம்ம ஸ்ப்ரே கொடுத்துரு நமக்கு, மறுபடியும் நம்மளோட லைஃப் எல்லாம் ஃபுல்லாக காலி. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுறேன் நான், ஒரு ஃபஸ்ட் எய்டை போட்டு வச்சுப்போம். ஓகே ஃபஸ்ட் எய்டை போத்தோன்னே 75% பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகிடும், சாரி 80% ஃபுல் ஆகிடும். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேண்ட் ஒத்திக்கு ஜாக்கெட் போடும், ஜாக்கெட் இருக்கவும் செத்து போட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஓகே கிரேண்டை போட்டு அடுத்த செகண்டை பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க உடைய ஆரம்பிச்சிட்டான், அது அங்கே நாக்கா இருக்காலே அவனோட டீமோட தான் நினைக்கிறேன். நல்லா ஸ்ப்ரே கொடுத்துட்டான், இப்போ ஏகே அவனுக்கு அந்த அளவுக்கு ஸ்ப்ரே நம்ம ரிஃப்ளெக்ட் கொடுப்போம். ஓகே வாடா 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 அப்படின்னு சொல்லி அப்படி ரைட்டில் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக தூக்கி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 10 கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹீல் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு தொலை தாங்கலை ஹீல் பண்ணலாமல் இல்லை பாட்டை போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு பாட்டே போட்டுருவோம், தொல்லை தாங்க முடியாது. ஓகே 11 பில்லு தான் இருந்துச்சு, டெக்கன் ஹீலோட ஆயிடுச்சு, ஏகே மட்டும் அடிச்சாச்சு. ஓகே இட் சாட்டு 11 கில் பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த பாட்டு அடிச்சு அது செகண்டே பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு இந்த பக்கத்தில் இருந்து அடிக்குது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சலாம். இப்போ 12 கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ தேவையான லூட்டெல்லாம் இங்கே அடிச்சுட்டு வேறு இடத்துக்கு ஜோனுக்குள்ளே மூவ் பண்ணி போகணும். ஓகே ஜோனுக்குள்ளே வந்துட்டேன் நான், இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. அதில் 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்குவாடுங்க. இவனுங்க ஒரு பிளானை போட்டாலுங்க பாருங்கள், வேறு லெவல் பிளான் தான். ஸோ அதை நீங்களே இப்போ பாருங்களேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்குவாடை நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே மேலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணால் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டே கவர் எடுத்து இங்கேருந்தே ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஓகே டோர் லைட்டை சாத்திக்கலாம். ஸோ உனக்கு எந்த பக்கத்துலேருந்து வரணுங்க அப்படின்னு சொல்லி தெரியல, நான் ஜன்னலேருந்து வாட்ச் பண்ணுறேன். ஓகே நமக்கு மரண ஸ்ப்ரே கொடுத்த மரண தலைவர் வராரு, அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே அடினு அடித்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேல தூக்கிடுவோம். சார் லைட்டாக ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆகிட்டான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகேமில் அடிச்சு அவனை பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிவிட்டாச்சு, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா. இவன் வந்து இப்போ லெஃப்ட்டில் ஏறிட்டானா, அடுத்து ரைட்டில் அவனுங்க பக்கத்துலேருந்து சொல்கிறேன், ரைட்டில் நீங்கள் ரெண்டு பேர் போங்க நான் லெஃப்ட்டில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தனியாக வந்து மாட்டிக்கிட்டான். இப்போ முடிஞ்சளவு ஒன்று அழுத்தி விட்டுருவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருப்பானுங்க 2 பேர், ஸோ அவங்களே போய் சமாளிப்போம். ஸோ மாஸ்டர் பிளான் போட்டு வந்திருக்கானுங்க, நீ இந்த பக்கம் போ மாப்பிள்ள, நான் இந்த பக்கம் போகிறேன், அவனை பூந்தடிச்சிடறோம் ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளான் போட்டு வந்திருக்கானுங்க. பட் ஆனால் செத்து போயிட்டான் ஒருத்தன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவனோட பிளானில் இருக்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அவன் டீமேட் பார்த்தீங்கன்னா வருவாங்க பாருங்க, மாஸ்டர் பிளான் போட்டுட்டுருக்காங்க, லெஃப்ட்டில் தான் இருக்கானுங்க. ஸோ இருங்க காட்டுறவங்க எங்கே இருக்காங்க, எந்த மாதிரி பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி அப்படி லெஃப்ட்டில் பாருங்களேன், அங்கே பாருங்க உட்காந்துருக்கானா. ஸோ இப்போ பாருங்கள் மூவ் பண்ணி வருவான். ஸோ இந்த லெஃப்ட்டில் ஏறானு தெரிஞ்சு போச்சு நான், உடனே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஓகே ரைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வர ஆரம்பிச்சேன், அப்போ ரெண்டு பேருமே அட்டன் டைமில் ஏறு அடிக்கிறோம், அவன் ஒருத்தான் ஈஸியாக அடிச்சிடலாம் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கானுங்க. மரத்துக்கு பிளாடி நிற்பான், கிரேனர் தூக்கி போட்டு போகலான்னு பார்த்தா டக்குனு எடுத்தோடனே அந்த கருப்பு சட்டை வீட்டுக்குள்ளே ஏறிட்டான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏகேஎம் எம் 4 ரெண்டுமே நம்மளுக்கு இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம். அட்டன் டைமில் ரெண்டு பேரும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் ஆனால் கரெக்டாக யோசிச்சு பிளான் பண்ணி அடிச்சா ஈஸி தான். ஓகே இந்த பக்கம் வருவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரே பண்ணி தூக்கணும், டக்குனு தாமஞ்சேரியுமே ரவுண்ட் காட்டானுங்க. எஸ்டுவல்கே வச்சிருந்தான், ஏகேவிலே போட்டு அடிச்சாச்சு, எஸ்டுவல்கேவே வெறுத்திருப்பான், அடப்போடா எடுத்ததே வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு சிங்கிள் விழுந்துருச்சாருங்க கண்ணை, அந்த டைமில் நல்லா அடி வாங்கிட்டான். ஸோ அடுத்து கண்ணு பார்த்தீங்கன்னா ரீலோடு பண்ணின்னு அடிக்கிறேன், அவன் கண்ணை மாற்றி அடிக்கிறான், அந்த டைமிங் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா அவன் அதை யூஸ் பண்ணலை கரெக்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா அவனை முடிச்சாச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கில்லெல்லாம் பண்ணி 15 கில் ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க. ஓகேவா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே திக் திக்குன்னு இருந்துச்சு, பட் விளையாடக்குள்ள உங்களுக்கு பார்க்குறது எல்லாமே சாதாரணமாக தான் தெரியும் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு, பட் விளையாடக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா ஸோ இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கான், அந்த ஒருத்தன் அந்த அல்ட்ரா லெஜண்ட் எப்படி சாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரி கேவலமாக சாவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மள்ட்ட சாக போகிற அந்த கடைசி அல்ட்ரா லெஜண்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஓகே இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன், நேற்றே சொல்லியிருந்தேன் நான் பார்த்தீங்கன்னா புதுசாக டெலகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பப்ஜி லைட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டெலகிராமில் போய் சர்ச் பண்ணாலே என்னோட சேனல் வந்துடும். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 197 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே நிறைய பேர் ஜாயின் பண்ணிங்க நம்புறேன், மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில், இன்ஸ்டாகிராம் கிடையாதுங்க டெலகிராமுங்க. ஓகேவா ஸோ அங்கே பாருங்கள் நம்ம அல்ட்ரா லெஜண்ட் நான் பார்த்துட்டேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காரில் விட்டே தெரியல அப்படின்னு சொல்லி முடிவுப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி அசால்ட்டாக தம்பி திட்டாப்பில் வந்து இருந்த நானே வந்து வீட்டில் வீலில் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க அழகாக வந்து எகிரி வந்து மாட்டினாரு, தலைவரை கச்சுக்குன்னு வச்சு நசுக்கிட்டு போயிட்டாரு. ஸோ நசுக்கிட்டு போயிட்டேன் சாரி, அவர் பார்த்தீங்கன்னா எதுவும் புலம்பிட்டு இருந்தார், இப்போ கார் விட்டு ஏற்றக்குள்ளே ஒரு சவுண்டு கிடச்சிட்டே டேடேன்ற மாதிரி. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் அந்த புட்டிட்டு ஏதோ சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர்கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணார், இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு சொல்ல வந்தார் என்னன்னு கேட்போம். ஓகே நம்ம தலைவர் ஏதோ பேசினார், யாருக்காவது புரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள், எனக்கு சத்தியமாக புரியல. ஓகே இந்த கேம் ப்ளே ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன், பார்த்துருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதேமாரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை ஆல் போட்டு வச்சுக்கோங்க. நான் எப்போ கேம் ப்ளே வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ப்ளே மேட் பண்ணுறேன்.